அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹம்சா கல்லூரியின் 2021 ஆண்டிற்கான சிறுவர் தின சிறப்பு நிகழ்ச்சிகள். ஆரம்ப நிகழ்வாக அமைவது கிராத், வழங்குவது தரமாய்ந்து மாணவன் ஹில்மி. சிறுவர்தின வாழ்த்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக இணைவது பாடசாலையின் அதிபர் மரியாதைக்குரிய நலீஃப் ரஃபைடின் சார் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஹாய் எவ்ரிவன். வேர்ல்ட் சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணும் ஹம்சா காலேஜ் பிரைமரி மாணவர்களுக்கு சில்ட்ரன்ஸ் டே நல்வாழ்த்துக்கள். நீண்ட இடைவேளைக்கு பிறகு நாங்கள் இவ்வாறான ஒரு நிகழ்ச்சியினூடாக சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இதற்கான இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திய பிரைமரி டீச்சர்ஸ், செக்ஷன் ஹெட் சகலவர்களுக்கும் எனது நன்றிகள். பிள்ளைகளே, இது உங்களோட ஆக்கங்கள், உங்களோட சிந்தனைகளை வெளிப்படுத்தும் ஒரு தருணம். அதற்காக நீங்கள் முழு முயற்சியில் ஈடுபட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கின்றேன். இது சக்ஸஸ் ஆகிறதுக்கு, அதே மாதிரி நிறைய ரீச் ஆகிறதுக்கு, ஆஸ் அ பிரின்சிபல் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் குட் ஜாப். தேங்க்யூ. இதற்காக உழைத்த கிருஷ்ணவேணி மேடம் உட்பட்ட சகல பிரைமரி ஸ்டாஃப் மெம்பர்ஸுக்கும் எந்த நன்றிகள். தேங்க்யூ. அடுத்து பாடசாலை மாணவர்களுக்கு தனது சிறுவர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதற்காக எங்களுடன் இணைகின்றார் ஆரம்ப பிரிவின் பகுதி தலைவரும் தரம் இரண்டின் ஆசிரியருமாகிய திருமதி கிருஷ்ணவேணி ஆசிரியை அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். உலக சிறுவர் தினத்தை முன்னிட்டு உலக சிறுவர் தினத்தை கொண்டாடும் சிறார்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இந்த யூடியூப் சேனலானது கொழும்பு ஹம்சா கல்லூரி ஆரம்ப பிரிவு மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளை உள்ளடக்கியது. இதற்கு உங்களுடைய ஆதரவை தந்து மாணவர்களை ஊக்குவிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். அனைவருக்கும் மீண்டும் எனது சிறார்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாணவர்களின் திறமைகளுக்கு களம் அமைத்து கொடுத்த இத்தளத்தில் சர்வதேச சிறுவர் தினம் பற்றிய தனது கருத்துக்களை முன்வைப்பதற்காக தரம் மூன்று மாணவன் ஹம்தான். நான் ஹம்சா கல்லூரியில் தரமூன்றில் கல்வி பயில்கிறேன். நான் உங்கள் முன்னிலையில் சர்வதேச சிறுவர் தினம் எனும் தலைப்பில் உரையாட வந்துள்ளேன். சர்வதேச சிறுவர் தினம்,
அனைவருக்கும் சிறுவர் தின நல்வாழ்த்துக்கள். சிறுவர்களை மகிழ்விக்கும் நோக்கிலும் சிறுவர்களின் உரிமைகள் உறுதிப்படுத்தும் நோக்கிலும் அவர்களுக்கென ஒரு தினம் கொண்டாடப்படுகின்றது. அதுதான் சர்வதேச சிறுவர் தினமாகிய அக்டோபர் முதலாம் திகதியாகும். 18 வயது குறைந்த சகலரும் சிறுவர்கள் என ஐக்கிய நாடுகள் சபை கூறுகிறது. உலகில் வாழும் மக்களில் 1/3 பகுதியினர் சிறுவர்களாக காணப்படுகின்றனர். சிறுவர்களின் உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் மற்றும் சிறுவர்களின் கருத்துக்கள் செவிசெய்கப்பட வேண்டும் எனும் நோக்கிலேயே சர்வதேச சிறுவர் தினம் கொண்டாடப்படுகின்றது. சிறுவர்களின் உரிமைகளை வென்றெடுப்பதில் சர்வதேச சிறுவர் தின கொண்டாட்டங்களின் பங்கினை மறுக்க முடியாது. சிறுவர்கள் ஒரு நாட்டினதும் ஒரு சமுதாயத்தினதும் அச்சாணி என்பது நம் அனைவரும் அறிந்த விடயம். சிறுவர்கள் ஒரு நாட்டின் முதுகெலும்பாகவும் ஒரு சமுதாயத்தின் தூண்களாகவும் செயற்படுபவர்கள் இவர்களே தான். எனவே இவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். எதிர்கால உலகின் தலைவர்களாகவும் இந்த உலகை காக்கும் காவலர்களாகவும் செயற்படுபவர்கள் இவர்களே தான். இளமையில் கல்வி சிலையில் எழுத்தெனும் வாக்கிற்கமைய சிறுவர்களுக்கு கட்டாயமாக கல்வி புகட்ட வேண்டும். எனவே இன்று சர்வதேச சிறுவர் தினம் சிறுவர்களின் உரிமைகளை காப்போம், சிறுவர்களை அச்சுறுத்தலிருந்து பாதுகாப்போம். மகத்துவமிக்கதோர் சர்வதேச சிறுவர் மகத்துவமிக்கதோர் சிறுவர் சமுதாயத்தினை ஒன்றை உருவாக்குவோம். நன்றி. வசலாம். இந்த சிறுவர் தின சிறப்பு நிகழ்ச்சியில் சிறுவர்களின் உரிமைகள் பற்றி கூறுவதற்காக தரம் 4 மாணவன் MRM உஸ்மான். பாடசாலை எனும் மரத்தின் வேராக மரத்தை தாங்கிக் கொண்டிருக்கும் அதிபரவர்களுக்கும் அதன் கிளைகளாக அதற்கு துணை நிற்கும் ஆசிரியர்களுக்கும் என்னோடு கல்வி கற்கும் என சகபாதிகள் மற்றும் சகோதரர்களுக்கும் இந்த இனிய காலை வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். தற்கால நாட்டின் நிலைமையை கருத்தி கொண்டு எம் அனைவரையும் ஏகவல்ல இறைவன் காத்தருவானாக என்று கூறி எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். நான் இன்று சிறுவர் உரிமையை பற்றி பேச வந்துள்ளேன். இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள், அது மட்டுமில்லாமல் முழு உலகத்தையும் வழிநடத்தக்கூடியவர்கள். ஆகவே எப்போதும் சிறுவர் உரிமைகளுக்கு மதிப்பளித்து அனுபவிக்க வழிவிட வேண்டும். உலகளாவிய ரீதியில் மனித உரிமைக்கு எவ்வளவு மதிப்பளிக்கிறதோ அதே போன்று சிறுவர்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படுகிறது. தற்காலத்தில் சிறுவர் உரிமையில் மனிதன் அக்கறை காட்டி வருகின்றார். அதற்காக பல சட்டங்கள் உரிமைகள் என்பன முன்வைக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக தனித்துவத்திற்கான உரிமை, போதிய கல்விக்கான உரிமை, ஆரோக்கியத்திற்கான உரிமை என்பன சிலவாகும். உலகளாவிய ரீதியில் அக்டோபர் 1 திகதி சர்வதேச சிறுவர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இது 1924 அங்கீகரிக்கப்பட்டது. எனினும் 1992 இது இலங்கையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அத்தகைய சிறந்த நாளாகிய இன்று சிறுவர் உரிமையை பற்றி பேச சந்தர்ப்பம் கிடைத்தது என்னை மகிழ்ந்து எனது உரையை முடித்து கொள்கின்றேன். ஆகவே சிறுவர் உரிமைக்கு முன்னுரிமை அளிப்போம். இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள். நன்றி. வணக்கம். தனது சிறுவர் தின வாழ்த்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக தரம் 2 மாணவன் SHM அகமது. சிரிப்பினில் உள்ளம் நெகிழ வைத்து மலலை தன் சிரிப்பினில்
உலகம் கண்டேன் என கவிதை கேட்ப வெள்ளை மனம் கொண்ட என் இனிய சகோதர குழந்தைகளுக்கு சிறுவர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. உங்களை மகிழ்விக்க ஒரு சிங்கள பாடலை பாடுவதற்காக தரம் 5 மாணவன் மாஹிர். மக எருணாத அம்மாவை பெண் கரணதா மா பெண் கரணதா அம்மா கியலாமா தோரணா வயசே இந்தலா நத்தியம பெரிவுனா. அடுத்து மாணவர்களுக்கு தனது சிறுவர் தின வாழ்த்துச் செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்காக எங்களுடன் இணைவது ஹம்சா கல்லூரியின் ஆரம்ப பிரிவைச் சேர்ந்த ஆசிரியை திருமதி ஃபௌசியா துஷால் அவர்கள். எனது இனிய சிறுவர்தின நல்வாழ்த்துக்களை கூறுவதோடு சிறுவராக நீங்கள் எதிர்காலத்தில் சிறந்த கல்விமான்களாக திகழ வேண்டும் என கூறி வாழ்த்துகிறேன். நன்றி. கொரோனாவின் கொடுமைகளை கவிதையாய் வடிப்பதற்காக உங்கள் முன் தரம் 3 மாணவன் MRM ஐயூப். ஒரு சிறிய பாடலை பாடுவதற்காக உங்கள் முன்னிலையில் தரம் 1 மாணவன் அப்சால். அடுத்து உங்கள் முன் ஒரு உரையாடலை நிகழ்த்துவதற்காக தரம் 4 மாணவன் யஹியா முஹிதீன். நிகழ்த்த வந்துள்ளேன்.
விசேஷமா? ஓ பாப்பா, இந்த ஸ்கூல்ல சிறுவர் தின நிகழ்ச்சி நடத்தினாங்க, அதுல நானும் கலந்துகிட்டேன். பாருங்க இவ்வளவு கிஃப்ட் இருக்கு. ஓ அப்படியா, வேற என்ன நடந்துச்சு சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு நிறைய நிகழ்ச்சி நடந்துச்சு. பிரின்சிபல் சார் உரை நிகழ்த்தினாரு, அவட கையால எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க. டீச்சர் வாழ்த்து மடல் தந்தாங்க. மத்த நாளை விட இன்னைக்கு ரொம்ப ஜோலியா இருந்துச்சு. ஓ அப்படியா, நல்ல நல்ல உங்க ஸ்கூல்ல நினைச்சாலே எனக்கு பெருமையா தான் இருக்கு. கடந்த வருட எக்ஸாம்ல 9 எடுத்து பிள்ளைகள் ஸ்கூலுக்கு பெருமை தேடி தந்திருக்காங்க தானே. சரி, நீங்க என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க பாப்போம். சொல்ல சொல்லவா? கட்டாயமா ஸ்காலர்ஷிப்ல பாஸ் பண்ணி எங்க ஸ்கூலுக்கு நானும் பெருமை தேடி கொடுப்பேன். உங்களை நினைச்சாலும் எனக்கு பெருமையாவும் சந்தோஷமாவும் தான் இருக்கு. சரி வாங்க, போயிட்டு சாப்பிடலாம். பாப்பா குளிச்சிட்டு வரப்பா. கொரோனா தானே, பயமா இருக்கும். நீங்க என்ன சாப்பிடுங்க, நான் போயிட்டு குளிச்சிட்டு வரேன். நன்றி. அடுத்து திருமதி நல்லம்மா ஆசிரியை அவர்கள் மாணவர்களுடன் தனது சிறுவர் தின வாழ்த்துச் செய்திகளை பகிர்ந்து கொள்ள இணைகின்றார். வணக்கம் பிள்ளைகளே, நான் உங்கள் வகுப்பாசிரியர். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றீர்களா? உங்கள் அனைவருக்கும் எனது சிறுவர் தின நல்வாழ்த்துக்கள். ஒரு சொல் பேச்சிலே உள்ளம் கனிய வைத்து, ஒரு சொல் பேச்சிலே உள்ளம் கனிய வைத்து, கள்ளமில்லா சிரிப்பினிலே உள்ளம் நெகிழ வைக்கும். கள்ளமில்லா சிரிப்பினிலே உள்ளம் நெகிழ வைக்கும். மழலை அதன் சிரிப்பினிலே உலகம் கண்டேன். மழலை அதன் சிரிப்பினிலே உலகம் கண்டேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை சிறுவர் தின நல்வாழ்த்துக்கள். எல்லோரதும் மனம் கவர்ந்த கவிஞர் பாரதியார் போன்ற தோற்றத்துடன் பாரதியாரின் பாடல் ஒன்றை வழங்குவதற்காக தரம் 4 மாணவன் MS நஃபீஸ். பாப்பா பாடல். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாதே பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வெய்யாதே பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு பணிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. மாலை முழுதும் விளையாட்டென்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. போய் சொல்லக்கூடாது பாப்பா, புறஞ்சொல்லலாகாதே பாப்பா. தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வரமாட்டாது பாப்பா. ஆங்கிலத்தில் கவிதையொன்றை முன்வைப்பதற்காக தரம் 1 மாணவன் MJ அகமது. தரம் 1 மாணவன் MN அப்துல்லா சிறுவர் பாடல் ஒன்றை முன்வைக்க வருகின்றார். வீட்டில் உள்ள விசி
இப்போ உலகில் எம்மை அதிகமாக நேசிக்கும் ஓர் உயிர் என்றால் அது அம்மா. அம்மாவை பற்றி ஒரு கவிதையை முன்வைக்க தரம் இரண்டு மாணவன் சௌபான். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் முகம்மது சௌபான். நான் அந்த ஸ்கூலில் 2 வகுப்பு படிக்கிறேன். நான் கவிதை சொல்றேன். என்று தனியாக கவிதை வேண்டாம் அன்பாக பழகிப்பார் அம்மாவே கவிதைதான். அஸ்ஸலாமு அலைக்கும். சிறுவர் பாடல் ஒன்றை பாடுவதற்காக தரம் 2 மாணவன் MRM யூசுப். அடுத்து திருமதி வனிதா ஆசிரியை அவர்கள் மாணவர்களுடன் தனது சிறுவர் தின வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக எங்களுடன் இணைகின்றார். அனைவருக்கும் இனிய வணக்கம். மண்ணையும் மனிதத்தையும் நேசித்து அறிவாலும் திறத்தாலும் இந்த உலகை வெல்க. இனிய சிறுவர் தின வாழ்த்துக்கள் என் அன்பு மாணவ செல்வங்களே. நன்றி. சிறுவர் சிந்தனைகள் சிலவற்றை முன்வைப்பதற்காக தரம் 3 மாணவன் மாஜித். சிறுவர்களுக்கு தளம் அமைத்துக் கொடுக்கும் இக்களத்தில் தமது திறமைகளை நாடகத்தின் மூலம் வெளிப்படுத்துவதற்காக முன்வருகின்றார்கள் தரம் 3 மாணவர்கள். கல்வியின் சிறப்பு. அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு
இலங்கையை பற்றி ஆங்கிலத்தில் கூறுவதற்காக தரம் இரண்டு மாணவன் ஏ என் மகதி. மரம் பற்றி கூறுவதற்காக தரம் இரண்டு மாணவன் ஏஜேஎம் ஆதிஃப். மரம் பற்றி கூறுவதற்காக தரம் இரண்டு மாணவன் ஏஜேஎம் ஆதிஃப். மாமரத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய கனி காய்கள் உணவாக படுகிறது. மாமரத்தின் பறவைகள் கூடி கட்டி வாழ்கின்றன. மாமரத்தின் எமக்கு நிழல் தந்து சூழலை குளிர்ச்சியாக படுகிறது. மாமரம் இலைகளை பயன்படுத்தி தோரணங்கள் போடுகிறார்கள். மாமரத்தின் தண்டுகளினதும் கிளைகளினதும் விறகுகள் பெற்றுக்கொள்ளப்படுகிறது. மாமரத்தின் மூலமாக பலகைகள் பெற்றுக்கொண்டு வீடுகள் கட்டப்படுகிறது. மாமரத்தின் மூலமாக நாம் நிறைய பயன்களை அடையலாம். மரங்கள் வளர்ப்பதால் இயற்கை அழகை நாம் பாதுகாப்போம்.
தன்னை பற்றி ஆங்கிலத்தில் கூறுவதற்காக தரம் இரண்டு மாணவன் லுக்மால். அடுத்து எம்ஏ மகிழ்விக்க வரும் நிகழ்ச்சி ஆடலுடன் பாடல். தர வருவது தரம் நான்கு மாணவன் எம் எஸ் ஹபீப். பந்து பற்றிய பாடலொன்றை வழங்க தரம் ஒன்று மாணவன் டி ஹமூத். அடுத்து மாணவர்களுடன் தனது சிறுவர்த்தின வாழ்த்துச் செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்காக ஆரம்ப பிரிவு ஆசிரியை திருமதி கவிதா. அம்சா கல்லூரி மாணவர்கள் அனைவருக்கும் எனது அன்பான சிறுவர்த்தின வாழ்த்துக்கள். நான் உங்கள் ஆசிரியை கவிதா. அடுத்து கதையொன்றை கூறுவதற்காக உங்கள் முன்னிலையில் தரம் நான்கு மாணவன் ஷிஹாப். வணக்கம், நான் இன்று உங்களுக்கு கதை ஒன்று கூறப் போகின்றேன். ஒரு ஊரில் ஒரு குளத்தில் அருகில் மரத்தில் ஒரு காகம் வசித்து வந்தது. மரத்தின் அருகில் ஒரு அன்னப்பறவையும் வசித்து வந்தது. காகத்திற்கு பொறாமை, இந்த அன்னப்பறவை மற்றும் இவ்வளவு அழகாக வெள்ளையாகவும் இருக்கின்றது என்று தன் நிறத்தை பற்றி கவலைப்பட்டது. அப்பொழுது தான் காகத்திற்கு சந்தேகம் வந்தது. குளத்தில் மணிக்கணக்காக நீந்துவதால் குளிப்பதாலும் வெள்ளையாக இருக்கின்றதோ, நாமும் குளித்து பார்ப்போம் என்று குளித்தது. பல முறை குளித்ததால் காய்ச்சலில் விழுந்தது. அப்பொழுது தான் சிந்தித்தது, சிறுவர் பாடல் ஒன்றை வழங்குவதற்காக தரம் ஒன்று மாணவன் முகமது.
மொழி பற்றி அழகான பாடலொன்றை முன்வைப்பதற்காக தரம் ஒன்று மாணவன் அஃப்லல். சிறுவர் தின சிறப்பு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக அமைவது ஆடலும் பாடலும். தர வருவது தரம் 4 மாணவன் யூசுப். ஒரு இஸ்லாமிய கீதத்தை வழங்குவதற்காக உங்கள் முன்னிலையில் தரம் 2 மாணவன் லுக்மால். அடுத்து வெயில் பற்றிய ஒரு அழகான கவிதையை முன்வைக்க தரம் 4 மாணவன் இக்ராம்.
இருக்கிற அனைத்து மாணவர்களும் என் மனமான சிறுவர் தின நல்வாழ்த்துக்கள். நான் இப்பொழுது வெயிலை பற்றி கவிதைகள் கூறப்போகிறேன். வெயில் கோபம் போல வெயில் கொதித்து வந்த வெயில் கோபம் போல வெயில் கொதித்து வந்த வெயில் தீயை போன்ற வெயில் துடிக்க வைக்கும் வெயில் தீயை போன்ற வெயில் துடிக்க வைக்கும் வெயில் காலை வந்த வெயில் கலக்கு வியர்வை பெய்யும் காலை வந்த வெயில் கலக்கு வியர்வை பெய்யும் மாலை வந்த வெயில் வாழ உதவும் வெயில் மாலை வந்த வெயில் வாழ உதவும் வெயில் தேங்க்யூ நன்றி ஒரு பாடலை பாடுவதற்காக தரம் 4 மாணவன் MRM ரஷாத் அலைக்கும் விழித்தெழு காக்கை பாட்டு பாடவே காலை நேரம் விடிந்தது தூக்கம் போதும் தம்பியே சோம்பலேனோ எழுந்திடு ஊக்கம் கொண்டு உழைத்திடு உயர்ந்த வாழ்வு கிடைத்திடும் தூக்கம் மிகுந்த சோம்பலால் துவண்டு போகும் வாழ்க்கையே பூக்கள் மீது கும்பலால் புதிய தேனை உண்ணவே ஈக்கள் கூடும் அழகைப்பார் இன்னும் தூக்கமே நட சாரி சாரியாக சரித்திடாமல் எறும்புகள் செல்லும் உழைத்து தின்னும் வாழ அழகை பார் தென்றல் வீசும் காலையில் சீக்கிரமாக நீயும் எழுந்து உந்தன் பாடம் படித்து வரிவை பெற்றிடு வளர்ந்த பின் நீயுமே வாலிபத்தை அடைந்து தஞ்சிடாமல் உழைத்திடு தக்க வாழ்வு ஒரு சிறுவர் பாடலை வழங்க தரம் 1 MIM ஹம்தி வணக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நான் ஹம்தி வேறு வேறு ஒன்று மின்ன நூறு பூக்கள் மலருமே ஊடும் தேனை கண்டு வந்து உண்டு வீதம் பாடுமே அடுத்து உங்களுடன் சிறுவர் தின வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைகின்றார் அம்சா கல்லூரியின் ஆரம்ப பிரிவு ஆசிரியை ஷன்ஃபா அஷ்ரஃப் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அம்சா கல்லூரி மாணவர்கள் அனைவருக்கும் சிறுவர் தின நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் ஆசிரியர் ஷன்ஃபா அஷ்ரஃப் அக்டோபர் 1 உலகெங்கும் கொண்டாடப்படும் சிறுவர் தினத்தை முன்னிட்டு தொகுக்கப்பட்ட சிறுவர் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன இதனை கண்டுகளித்த அனைவருக்கும் எமது நன்றிகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வணக்கம்